ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ராகுகால நேரத்துல நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அந்த நேரத்துல மற்ற கிரகங்களோட ஆற்றல் குறைஞ்சிருக்கும், அதனாலதான் ராகு காலத்துல சுப காரியங்களை பண்றதில்ல. அதே சமயத்துல ராகு காலத்துல துர்கைய வணங்கிறது சிறப்பான பலனை தரும்னு தேவி பாகவதம் சொல்றது. ராகுவை போல நல்லவைகளை அள்ளி கொடுப்பவர் யாருமே இருக்க முடியாது. சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் துர்கைய நோக்கி தவம் இருந்து நவகிரகங்களான வரத்தை பெற்றதா புராணங்கள் சொல்றது. ஒரு நாள்ல இருக்கிற 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் ராகுவும் 1.5 மணி நேரம் கேதுவும் அம்பாளை பூஜை பண்றதா சொல்றா. அதுல ராகு வழிபாடு செய்யற நேரம் ராகு காலம்னு, கேது வழிபாடு செய்யற நேரம் யமகண்டம்னு சொல்றோம். ராகு காலத்துல துர்கைக்கு பூஜை பண்ணினா அவ்வளவு விசேஷம். அதுலயும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல பூஜை பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அன்னைக்கு ராகுவோட செவ்வாயும் அம்பிகைய மங்கள சண்டிகையா பூஜை பண்றார். இதனால கூடுதல் பலன் கிடைக்கும். செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இருந்தாலோ, இல்லைன்னா வாழ்க்கையில தடைகளும் துன்பங்களும் தொடர்ந்துட்டே இருந்தாலோ, ராகு காலத்துல துர்கையையும் மங்கள சண்டிகையையும் பூஜை பண்ணணும். பொதுவா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல துர்கைக்கு எலுமிச்சம்பழத்துல விளக்கேத்துறது வழக்கம். செவ்வாய்க்கிழமையில சாயங்காலம் 3 மணிலேருந்து 4.5 மணி வரைக்கும், வெள்ளிக்கிழமையில கார்த்தால 10:30லேருந்து 12 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமையில சாயங்காலம் 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம்னு சொல்வா. இந்த நேரத்துல துர்கைக்கு விளக்கேத்தினா நம்ம கர்ம வினைகள் உடனடியா அம்பாளோட அருளால தீரும்ங்கிறது நம்பிக்கை. இந்த நேரத்துல எலுமிச்சையை ரெண்டா வெட்டி சாறை எடுத்துட்டு எலுமிச்சையை விளக்கா மாத்தி அதுல திரி போட்டு குங்குமம் மஞ்சள் இட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு விளக்கேத்தணும். குறிப்பா இந்த ராகுகால விளக்க துர்கா கோவில்ல தான் ஏத்தணும். ஒரு எலுமிச்சம்பழ மூடியை வச்சு விளக்கேத்தாம ஜோடியா விளக்கேத்தணும். இப்படி சரியான முறையில தீபம் ஏற்றினா ஆரோக்கியம் செல்வ வளம் மகிழ்ச்சின்னு எல்லா சௌபாகியங்களையும் அம்பாள் கொடுப்பா. அதுலயும் குறிப்பா கல்யாணம் ஆகாதவாள்லாம் குழந்தை வரம் வேணுங்கிறவாள்லாம் அவளோட கிரக நிலைக்கு ஏற்ப குறிப்பிட்ட வாரங்கள் தீபமேற்றி வந்தா அவளோட குறையெல்லாம் தீருங்கிறது ஐதீகம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.